Hi friends, welcome back to our channel Cook the Best with Chitra. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி பச்சை பட்டாணி ஸ்வீட் கார்ன் வச்சு ஒரு சூப்பரான கிரேவி பார்க்க போறோம். இந்த கிரேவி சப்பாத்திக்கு ரொம்பவே வந்து அருமையா இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு pan வெச்சிருக்கேன். pan சூடாகட்டும். pan சூடானதும் பட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். नेक्स्ट रेल मूँ टी स्पून वो वो आड पड़ी के बटर एणय वो ना वो सूडा ना सूडान और टी स्पून वो जीरकम आड पड़ी के जीरकम वो ना परी ना परी और वंगयम कुटी कुटिया कट पड़ी वे वो आड पड़ी के वंगयम ना गोल्डन ब्राउन कलर वर व ना वो वदकें वंगयम ना वदंगी वो रे टी स्पून वो इंजी पूंड पेस्ट वो आड पड़ी के पचवास पड़े अल्वक ना वो वदकें इंजी पूंड वो कुटी कुटिया चापनी पटालों रोम वासन अंतमेंडल इतने वो ना वदकल ना वदंगी वो मूणु मीडियम सैज तक वो फैन चापनी वजचर अड्ड पड़ी के நீங்க தக்காளி வந்து ஃபைனா அரைச்சியும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ தக்காளி வந்து நல்ல எண்ணெயில குழைய வதங்கணும். நல்லா வதங்கி வந்ததும் ஒரு கப் வந்து கொடமளகா வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கிரீன் கலர் எடுத்துக்கங்க. உங்களுக்கு எந்த கலர் இருந்தாலும் வந்து yellow red எது வேணாலும் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு கொடமளகா வந்து நல்ல எண்ணெயில வதக்கி விட்டுடுங்க. எண்ணெயிலே வதங்கட்டும். அப்பதான் வந்து நமக்கு கிரேவி வந்து ரொம்பவே வாசனையா இருக்கும். இப்போ இது வந்து 1 மினிட் வந்து மூடி போட்டு குக் பண்ணிரலாம். கொடமளகா வந்து கொஞ்சம் வேகட்டும். கொடமளகா வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல வந்து நான் 1 கப் வந்து ஸ்வீட் கார்ன் வந்து வேக வெச்ச ஸ்வீட் கார்ன் வந்து எடுத்துர்க்கேன். அதையும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வேக வெச்ச பச்சை பட்டாணி 1/2 கப் வந்து எடுத்துர்க்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை பட்டாணி வந்து சீசன் இருக்குறப்பவே நம்ம வந்து இந்த மாதிரி வந்து செஞ்சு கொடுத்தோம்னா வித்தியாசமா குழந்தைகளுக்கு வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே ஹெல்தியும் கூட. நெக்ஸ்ட் வந்து 1 டீஸ்பூன் ரெட் chili பவுடர், 1 டீஸ்பூன் धनिया பவுடர், 1 டீஸ்பூன் गरम मसाला, 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். சாட் மசாலா இருந்தா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லனா விட்டுறலாம், ஆப்ஷனல் தான். मसाल ना वदंगी वरटो पचवास अल्वक ना वदंगी वरटो इलामें ना वदंगी वह ग्रेवि की देवान अल्व ती व आड पड़ी के अल्वक ग्रेवि वेमो अंदर वह ती आड पड़ो आडे वो ना कुटरल स्टेज वो उपारणा से पड़े आड पड़ेल இப்போ வந்து 2 டீஸ்பூன் வந்து corn flour மாவு எடுத்துக்கேன். அது வந்து தண்ணியில கரைச்சி ஆட் பண்ணிக்கிறேன். corn flour மாவு ஆட் பண்றதுனால நமக்கு கிரேவி வந்து இன்னும் நல்லா திக்கா கிடைக்கும். அதனால வந்து ஆட் பண்றோம். இப்போ இது ஆட் பண்ணிட்டு இன்னும் ஒரு கொதி வந்து நல்லா விட்டுறலாம். எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் தண்ணியில வத்தி சுண்டட்டும். இப்போ வந்து கிரேவி வந்து சூப்பரா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஃபைனலா நான் ஒரு துண்டு வெல்லம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். வெல்லம் ஆட் பண்றதனால நமக்கு இந்த கிரேவினுடைய டேஸ்ட் வந்து இன்னும் ரொம்பவே நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் கஸ்தூரி மேத்தி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கஸ்தூரி மேத்தி இருந்தா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லனா கொத்தமல்லி இலைய வந்து குட்டி குட்டியா கட் பண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இத எல்லாத்தையும் நல்லா mix பண்ணி விட்டுறலாம். இப்போ நம்மளுடைய சூப்பரான பச்சை பட்டாணி ஸ்வீட் கார்ன் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி வந்து நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை, தேங்க் யூ.